தமிழகத்தில் கொரோனா பாதிப்புகளை எதிர்கொள்ள 2000 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மற்றும் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்திற்கு புத்துயிரூட்டுவதற்கான உத்திகள் குறித்து பிரதமர் நரேந்திரமோடி இன்று அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். உலக நாடுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள கொரோனா தொற்று பரவ தொடங்கிய பிறகு ஏற்கனவே 4 முறை மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ள பிரதமர் இன்று 5வது முறையாக காணொலி காட்சி மூலம் ஆய்வு செய்தார். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மற்றும் அதிகாரிகள் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனையில் பங்கேற்ற தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் கொரோனா பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கான மருத்துவ உபகரணங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க ஏதுவாக 2000 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கான 2வது தவணை நிதியை விடுவிப்பதுடன் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக 33% கடன் பெறுவதற்கு அனுமதிக்குமாறும் வலியுறுத்தினார். மருத்துவ சாதனங்கள், பாதுகாப்பு கவசங்கள் வாங்குவதற்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பதற்கான செலவுகளை ஈடுகட்டவும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 1000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குமாறும் கேட்டுக்கொண்டார். இவை தவிர தமிழகத்திற்கான சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டுத் தொகையை தற்போது விடுவிப்பதுடன் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மத்திய நிதிக்குழு மானியத்தையும் விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். அத்துடன் 2020-21 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை குறைக்கக்கூடாது எனவும் தமிழக முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமரின் கரீப் கல்யாண் திட்ட பயனாளிகள் உட்பட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவச உணவு தானியங்கள் வழங்க ஏதுவாக கூடுதலாக உணவு தானியங்களை ஒதுக்கீடு செய்யுமாறும் அவர் குறிப்பிட்டார். சென்னையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் சென்னையிலிருந்து பிற இடங்களுக்கும் மற்ற இடங்களிலிருந்து சென்னைக்கும் இம்மாத இறுதி வரை ரயில் மற்றும் விமான போக்குவரத்துக்களை அனுமதிக்க வேண்டாம் என்றும் முதலமைச்சர் பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளாா்.